திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சந்தையில் முல்லைப்பூ விலை 1200 ரூபாயை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நேற்று 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட முல்லைப்பூ இன்று 1200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மழைக்காலம் என்பதால் மல்லிகைப்பூ வரத்து குறைந்துள்ளதால் முல்லைப்பூவின் விலை அதிகரித்திருக்கிறது. அதேநேரம் மல்லிகைப்பூ கிலோ 1100 என்றும் கனகாம்பரம் 1200 என்றும் பிச்சிப்பூ 450 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் நள்ளிரவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 35 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஹைதராபாத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூருக்கு பேருந்து ஒன்று சென்றது. இதில் தீபாவளி கொண்டாட்டத்திற்காக அனைவரும் சொந்த ஊர் சென்று கொண்டிருந்தனர். அந்த பேருந்து மத்திய பிரதேச மாநிலம் சுஹாகி பஹரி அருகே சென்றபோது முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி திடீரென பிரேக் போட்டதால் அதன் மீது பயங்கரமாக மோதியது. இந்த கோர விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 12 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 3 மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்தனர். இவங்க ரொம்ப குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பேருந்தில் பயணித்தவர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் முக்கிய ஆவணங்கள் எரிந்து சேதமடைந்தன. வங்கியில் அதிகாலை தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. இதில் எவ்வளவு மதிப்பிலான ஆவணங்கள் காசோலைகள் தீயில் கருகின என்பது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சந்தையில் முல்லைப்பூ விலை 1200 ரூபாயை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நேற்று 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட முல்லைப்பூ இன்று 1200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மழைக்காலம் என்பதால் மல்லிகைப்பூ வரத்து குறைந்துள்ளதால் முல்லைப்பூவின் விலை அதிகரித்திருக்கிறது. அதேநேரம் மல்லிகைப்பூ கிலோ 1100 என்றும் கனகாம்பரம் 1200 என்றும் பிச்சிப்பூ 450 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் நள்ளிரவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 15 பரிதாபமாக உயிரிழந்தனர். 35 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஹைதராபாத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூருக்கு பேருந்து ஒன்று சென்றது. இதில் தீபாவளி கொண்டாட்டத்திற்காக அனைவரும் சொந்த ஊர் சென்று கொண்டிருந்தனர். அந்த பேருந்து மத்திய பிரதேச மாநிலம் சுஹாகி பஹரி அருகே சென்றபோது முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி திடீரென பிரேக் போட்டதால் அதன் மீது பயங்கரமாக மோதியது. இந்த கோர விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 12 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 3 மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்தனர். பேருந்தில் பயணித்தவர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் முக்கிய ஆவணங்கள் எரிந்து சேதமடைந்தன. வங்கியில் அதிகாலை தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. இதில் எவ்வளவு மதிப்பிலான ஆவணங்கள் காசோலைகள் தீயில் கருகின என்பது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனா்.